ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய ஜீவனம் நிலையானதாக அமையும் வருமானம் அப்படிங்கிறது வந்து அன்றாடம் காட்சியாக இருந்தால் கூட நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு உத்தியோகத்திலையோ அல்லது தொழிலையோ அல்லது வந்து வியாபாரத்திலையோ லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் சூழல்களாக உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் பாகிஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுடைய அனுசரணையும் பெரிய பெரியவங்களுடைய ஆறுதலும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசுகிறவங்க கிட்ட உயர்ந்து நிற்பதற்கும் பேசுகிறவங்க கிட்ட பணிந்து நிற்பதற்கும் பழகிக்கொள்வது கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள் அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே மரியாதையோடு கூடிய ஒரு மகத்துவமான அன்று அன்யோன்யம் மிகுதியாகும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசை கடந்த பெண்களுக்கு நல்ல திருமணம் அதாவது மனம் விரும்பிய வரண் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் ஓரளவு மருத்துவ தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே பி மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் தொழில் ரீதியான வகையில் முன்னேற்றங்கள் உருவாகும் கேமரா சம்பந்தப்பட்ட ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புது நிகழ்வுகளும் புதிய புதிய யோசனைகளும் புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய செயல்பாடுகளும் புதிய மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து பிரச்சனைகளையும் சோத்து பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழி பட்டு தெய்வம் பிள்ளையார் அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசி கிடைக்கக்கூடிய அல்லது மேதைகளுடைய நட்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தன வன பாக்கியங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அல்லது வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் செய்யும் தவறுக்கு சதி என்றும் அவரவர் செய்யும் தவறுக்கு விதி என்றும் பெயர் வைப்பதை புரிந்து கொள்வது நல்லது வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டபிள்யூ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே ஆதித்ய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது அதைவிட சிறப்பு புதிய புதிய பாதைகளும் புதிய புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும் ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும் வியாபார ரீதியில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய புதிய சூட்சுமங்களை கையாளக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும் சிந்தனையும் செயல்பாடும் ஒருங்கே அமையப்பெற்று உயர்வான வழி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் மரியாதை என்பது வயதை பொறுத்து வருவதல்ல செய்யும் செயலை பார்த்து வருவது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன் அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆண்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்களும் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனம் செலுத்துவது நல்லது உண்மையான காதல் அல்லது உங்களுக்கு நன்மையான காதல் என்பதை உணர வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய பாட்டு தெய்வம் முருகப் பெருமான் அதிர்ஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று விரயஸ்தானத்தில் புதன் பகவானும் உச்சம் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் தொழையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அரசியல் அமைப்பு அரசியல் உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட முயற்சியோடும் கடமை தவறாமலும் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜ முக கணபதி அதிர்ஷ்டையின் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால வீரியமும் தைரியமும் அதிக அதிகரிக்கும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் நிரந்தரமான தொழில் நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை அது நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகும் கடந்த காலங்களில் தடைபட்ட திருமணம் இந்த இந்த நாளில் நடந்தேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அதற்கான பேச்சுக்களும் உருவாகும் உறவு வகையில் இருக்கக்கூடிய பகைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறு பெருமான் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் ஏழாம் இடத்துல கலசரஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நல்ல முடிவுகள் ஏற்படும் கடை கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையே இல்லாதவங்க கிட்ட உண்மைகளை சொல்லாமல் இருப்பது ந து இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் கும்ப சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகள் தெரியக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சமயோசித புத்தியும் முன் ஜாக்கிரதையும் அதிகரிக்கும் பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு சில சூழ்நிலைகள் மாறிவிடும் அல்லது பழகிவிடும் இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐங்கரன் அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தான பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பஞ்சமஸ்தானாதிபதி சந்திரபகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே உங்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு உருவாகும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் தச்சு தொழில் செய்கிறவங்க அச்சு பட்டறை வச்சுக்கிறவங்க பிரிண்டிங் பட்டறை வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒய்யாரமான ஒப்பந்தங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நம் அன்பை மற்றவர் உணரவும் நம் தவறை நாம் உணரவும் தனிமை தேவைப்படுகிறது என்பதை புரிந்து நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான் அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஃப் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோச்சார அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரைக்க திரேக்கானம் சச்சியாம்சம் திரிசாம்சம் நட்சத்திரம் திதி கரணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்